வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் செங்காத்து. இன்றைக்கி வந்து சிலம்பம் கற்றுக்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் சின்ன குழந்தைகள் தான் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த சிலம்பாட்டத்தில் கற்றுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த சிலம்பாட்டம் எப்படி பயிற்சி பெறுறாங்க, அவங்களுக்கு இதுவரைக்கும் பயிற்சி பெற்றதுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க, அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கிருந்து ஒரு 1000 பேத்துக்கு மேலே பசங்க ஃபுல்லாக சிலம்பாட்டம் கற்றுக்கிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க, வாங்கியிருக்காங்க. இந்த பயிற்சியில் போய் நம்மளும் கலந்துக்கிட்டு அதோட வீடியோ ஷூட் பண்ணோம். இன்றைக்கி அதை காணுவோம். இன்றைக்கி இந்த சிலம்பாட்டத்தில் வந்து ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கற்றுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்தது ஃபுல்லாக குழந்தைகள் மட்டும்தான். இந்த குழந்தைகள் தான் வந்து அதிகமாக வந்து கற்றுக்கிறாங்க ஆர்வத்தோடு. அவங்க பெற்றோர்களை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இங்கே வந்து சேர்த்து விட்றாங்க, சேர்த்து விட்டு கற்றுக்கற வைக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பசங்களை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ரொம்ப சின்ன பசங்க. ஆனால் இந்த சின்ன வயசுலேயும் இவ்வளோ ஆர்வத்தில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டத்தக்கது. இதுதான் அவருடைய மாஸ்டர் படத்தை வந்து அவங்க ட்ரெஸ்ஸாக போட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைகள்லாம் இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு சொல்லி பார்க்கவே பிரமிப்பாக இருக்கு நம்மளுக்கு. ஆனால் இந்த சின்ன பசங்களை ஃபுல்லாக நம்ம பாராட்டி ஆகணும் கண்டிப்பாக. ஃபுல்லாக 7 வயசில் 8 வயசு 10 வயசு பசங்களாக தான் இருக்காங்க. இந்த பையன்லாம் பாருங்க, ரொம்ப பிடிப்பில் இருக்கேன். ஆனால் அவன் சுற்றுற சிலம்பத்தை பார்த்தா நம்மளே மிரண்டுருவோம், அந்தளவு சுற்றுறாங்க. இதில் பொம்பளை பிள்ளைகளும் அதிகம். பொம்பளை பிள்ளைய பசங்களோட பயங்கர சூட்டபுளாக இருக்கு. ஆண்களுக்கு சளைத்தவர் அல்ல பெண்கள் அப்படின்றது போல் இந்த பொம்பளை பிள்ளைகளும் அவ்வளோ அழகாக பண்ணுதுங்க சிலம்பாட்டத்தை. நம்ம தமிழருடைய சிலம்பாட்டம் வந்து சிறப்புமிக்கது, அதை வந்து அழிஞ்சிடாமல் இன்றைக்கி இந்த குழந்தைகள் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து கற்றுக்கிட்டு இந்த சிலம்பத்தை மேலும் வளர்க்க அவங்க துணையாக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, வச்சு விளையாடுதுக்கப்பா அந்த கம்பை. இந்த சின்ன பிள்ளைய பேர், இந்த சின்ன பிள்ளை இந்த கப் வச்சு எவ்வளவு வேகமாக சுற்றுது பேர். இப்போ பல ஊர்களை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல ஊர்களில் வந்து சிலம்பாட்டம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. ஆனால் இது மதுரை மாவட்டத்தில் கருமாத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த மாஸ்டர் வந்து பசங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப பாராட்டத்தக்கது. இன்றைக்கி இந்த சிலம்பம் அழியாமல் மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் நிலச்சி நிற்கிறதுக்கு உறுதுணையாக இந்த சிறுவர்களும் சிறுமிகளும்
உறுதுணையாக இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ரெண்டு பொடி பசங்களை பாரு வச்சு செய்கிறாங்க, பரவாயில்ல. அந்த பையனெலாம் ரொம்ப சின்னப்பா நினைக்கிறேன், அவன் வச்சு செய்கிறானப்பா. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாரு. ஒவ்வொரு பசங்க முகத்தை பார்க்கும்போது அதோடைய ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப ஆர்வத்தில் அந்த பசங்க ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க. இப்போ குரு வணக்கம் சொல்லி இந்த ட்ரைனிங்கை முடிக்கிறாங்க. ட்ரைனிங் முடித்த பசங்களுக்கு ஃபுல்லாக வந்து அவங்க மாஸ்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு பெல்ட்டு மாதிரி அந்த பசங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு பெல்ட்டு மாதிரி கட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு 1000 பேர்த்த இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. கிராமத்தில் தான் எடுக்கிறோம். கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கு சிரமம் படிக்கணும். ஏன்னா இது கிராமத்தோட கலைன்றதுனால அதை டெவலப் பண்ணுற காண்டி போட்டிருக்கோம். 10-12 பிரான்ச் வந்து கிராமத்திலே இருக்கு. எடுத்தீங்கன்னா சிறுகடகம், சோழவம் தான், செக்கானம், சுக்கநாதபுரம், கருமாத்தூர், வடக்கம்பட்டி, அதிலே பூசாரிப்பட்டி, செல்லம்பட்டி, நத்தப்பட்டி, இப்போ அடுத்துன்னு ஒரு பிரான்ச் வந்து நாட்டாப்பட்டின்னு ஒரு அதுவும் பேசிக்கிட்டு இருக்கோம். சிலம்பம்ன்றது வந்து பசங்க மட்டும்தான் கற்றுவாங்க, ஆனால் நீங்கள் பெண் பிள்ளைகளையும் கொடுக்க வந்து கற்றுக் கொடுக்குறீங்களே, அது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட படிக்கிறது அதிகமாக பொம்பளை பிள்ளை தான். ஆமாம், இங்கே ஸ்ட்ரென்த்து 20 பேர்னா 12 பேர் பொம்பளை பிள்ளைய. அதுமாதிரி சோழம் தான் எடுத்தீங்கன்னா 15 பேர் படிக்கிறாங்கன்னா 7 பேர் பொம்பளை பிள்ளைக்கு மேலே இருக்குது. அதுமாதிரி எல்லா பிரான்ச்சிலையுமே பொம்பளை பிள்ளை தான் அதிகம். இப்போ இங்கே இன்சார்ஜ் எடுத்தீங்கனாலே இன்சார்ஜ் 6 பிள்ளைய இன்சார்ஜாக இருக்குது. எத்தனை வருஷமாக பண்ணிக்கிறீங்க? இப்போ நாம் 5 வருஷமாக க்ளாஸ் பிடிக்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் பொன் சங்கரமூர்த்தி. உங்கள் மாஸ்டர் கணேசன். என் மூத்தாசன். இந்த சிலம்பாட்டத்தில் வந்து குருன்ற முறையில் 2 பேர் சொல்லி கொடுத்துக்கிருக்காங்க. இங்கே வந்து கற்றுக்கிறவங்க பசங்களை விட பொண்ணுங்க தான் நிறையா வந்து ஆர்வத்தோடு கற்றுக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழராக பிறந்த பெற்றோர்களும் அவங்க பிள்ளைகளுக்கு சிலம்பாட்டம் கற்றுக் கொடுங்க, இது ஒரு நல்ல தற்காப்பு விளையாட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு.